अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्ठार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் எங்கிட்ட பேசணும் அப்படின்னா, முன் கட்டணத்தை செலுத்தி விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் எங்கிட்ட பேசலாம். அதுக்கு கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய நாள் ஜூலை 11 2022 திங்கக்கிழமை, அனுஷம் நட்சத்திரம் காலை 7:48 வரை இருக்கிறது. அதற்பின் கேட்டை விருச்சிக ராசி, துவாதசி திதி வளர்பிறை, சுபக்ருது வருடம் ஆணி மாதம் 27 மேஷ ராசி, பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 7:30 9 வரையும், யமகண்டம் காலை 10:30 12 வரையும், குளிகை மதியம் 1:30 3 வரையும், சுப ஹோரைகள் காலை 6 முதல் 7 வரையும், 2:00 to 4:30 வரையும், 9:00 to 12 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு, மேஷ லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு விதமான பதட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், மிரட்டல் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் அதில் பெரிய அளவுக்கு ஜெயிக்க போகிறீங்க. ஆனால் அந்த பதட்டத்தில் எது பேசக்கூடாதோ அது பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாவீங்க. அதனால் சுப்பிரமணிய சுவாமியின் வழிபாடு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ள தேவையே இல்லாமல் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், டவுட்டிங் நேச்சர், சந்தேக உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய பொதுவான மனிதர்கள், புதிய மனிதர்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி நண்பர்கள், மிக முக்கியமான ஒரு வேலைக்காக போவீங்க. அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்து அப்படியே அவங்க பயந்துருவாங்க. உங்களுக்கு ரொம்ப வேலை ஈஸியாயிரும். அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கு சர்ஜன்ஸ்க்கெலாம் வரும் ஓகமான காலகட்டங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய சிட்டால் மாதிரி விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வியாபாரிகள், கட்டுமானம் சார்ந்த, ஹார்ட்வேர் சார்ந்த, கேஸ் ஸ்டவ் சிலிண்டர் சார்ந்த வேலைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் கொஞ்சம் ஒட்டு கொடுத்து போகணும். கடகராசி நண்பர்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு முரட்டுத்தனமான காதல் உணர்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வந்து வடிவேல் சொல்கிற மாதிரி தான், இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிக பிரம்மாண்டமான வெற்றிக்குள்ளாகும். கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு பதவி பிரமாணம் மேற்கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. சிம்மராசி நண்பர்களுக்கு, பணப்புழக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். தயக்கமே இல்லாமல் நீங்கள் பிளான் பண்ணது வெற்றிகரமாக முடிப்பீங்க. தயக்கம் இல்லை அப்படின்னாவே பெரிய அளவுக்கு வெற்றி தான். எப்பவுமே சரி, எந்த விஷயத்துக்கும் சங்கோஜப்படக்கூடாது. இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. கன்னிராசி நண்பர்களுக்கு, பிரயாணங்கள் நிச்சயமாக உண்டு. வண்டி வாகனங்கள் சார்ந்த ஏதாவது ஒரு செலவுகள், தண்ட செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனம் தேவை. இளைய சகோதரன் சகோதரிகள்கிட்ட ஒரு பிரச்சனை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அங்கேயும் பார்த்துக்கணும். துலாம் ராசி நண்பர்களுக்கு, பேச்சை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நண்பராக இருந்தாலும் சரி, எந்த துலா ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய நண்பராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். உங்களுடைய பேச்சுக்கள், பேச்சு திறமை மிக பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் மற்றவங்களை மிரட்டுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தேன் தடவிய வார்த்தைகள் பேசுனீங்கன்னா உங்கள் வேலை ரொம்ப கனக்கச்சிதமாக முடியும். எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடியும்.
விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்தில் பணத்தை இழந்து கௌரவத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள். கௌரவமே பிரதானம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய செயல் திறன் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு விஷயத்தை உங்களோட பெட்டராக யாரும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். ஒரு கோபம், ஒரு உத்வேகம், ஒரு ஆக்ரோஷம் எல்லாமே இருக்கும். காலையில் 8:30 அப்புறம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். வேலைக்காக ஒரு டிராவல் இருக்கும். எதுக்கு தான் இப்படி அலையிறமோ தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நைட் நேரம் டிராவல் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வண்டி வாகனங்கள் பழுதாகக்கூடிய வாய்ப்புகள். அதுக்காக ரோட்டில் ஒரு 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ நின்று அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய நிலைமைகள் நடக்கும். கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு எதிர்பார்க்காம மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள். நண்பர்கள், உறவினர்கள், மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. கும்பராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்தில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் உருவாகும். அந்த குழப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மாமியாருக்கும் உங்களுக்கும் தகராறுகள் மொத்தம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மீன ராசி, மீன லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கும். முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கும். எல்லா விஷயத்துலையுமே திருப்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முன்னோர்கள் சார்ந்த சொத்து இன்றைய நாள் உங்கள் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கப்பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் நடக்கப்படுது. எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே பிரம்மாண்டமாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்துகிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த், துரோணகுண் வந்து, ததாஸ்து, நன்றி.